யோ சிவசங்கர், எங்க ரெண்டு பேருக்கும் ஆசையை காமிச்சு மோசம் பண்ண பாக்குறியா? பவனி, அப்ப நீ க்ளோஸ். க்ளோஸ் ஆக போறது அவர் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான். இந்தாங்க நிச்சயதார்த்த இன்விடேஷன். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமா? இந்தாங்க மதுரைக்கு ரெண்டு டிக்கெட், ரெண்டு மூட்டை தயிர் சாதம். நீங்க போற வழியில சாப்பிடலாம். உப்பு கரெக்டா இருக்குமா? ஐயா, நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். தயிர் சாதத்துல உப்பு ரொம்ப முக்கியமாயா? முட்டாளுக்கு மூணு வேளை தயிர் சாதம் சொல்லுவாங்க. உங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பட்டலுமே போதும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு பெரிய முட்டாளா? யோ சிவசங்கர், உன் பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவில் அந்த மாப்பிளைய வர வச்சு கட்டி கொடுக்க பார்க்குறியா? மாஸ்டர் பிரைன், டேஞ்சரஸ் மேன். எஸ், விடிஞ்சாக்கா அந்த அமெரிக்கா மாப்பிளைக்கும் உங்க ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தம். மாப்பிளை யாரு? பாலா. அதுக்காக அவருக்கு பொண்ண கட்டி வைக்க சொல்றியா? டேடி, அமெரிக்கா, I don't want to waste American time. பையனுக்கு அவசரமா? இங்க தான் பாத்ரூம், போயிட்டு வர சொல்லுங்க. நோ நோ, பொண்ணு பார்க்கணுமா? காட்டு. யா, ரொம்ப அவசரப்படுறீங்க. இருங்க, ரெடி பண்றேன். இல்ல 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 இல்ல, என்ன என்ன பொண்ணு பார்க்க அவசரப்படுறீங்க? உங்க கண்ணு போட்டா பாத்துருங்க, பொண்ணு தூங்கவே இல்ல. நிஜமாவா? ஆமா, உங்களை நேர்ல பாத்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை பூரா தூங்கவே மாட்டாங்க. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு? பிடிக்கிறது என்னங்க? நீங்க எல்லாம் பொண்ணுக்கு அவ்வளவு கஷ்டம். இஷ்டம் இஷ்டம். சம்பந்தி மாப்பிள்ள, வாங்க. கமிங்க கமிங்க. ஏய் சனி, ரிமூவ் தி அதோ கல்யாண பொண்ணே வந்தாச்சு. இவதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க. என்னம்மா வெக்கம்? வாமா. வெக்கம் இல்ல சார், பயம். கட்டிக்கு போற புருஷன் கிட்ட என்ன பயம்? அதுதான் அவங்க பயமே. இதான் என் பொண்ணு. இந்தாடா போட. சனி, டாடி பொண்ண புடிச்சிருக்கா? சூப்பர் ஃபிகர். என்ன ரெண்டு நாளும் பரவாயில்ல, உடனே புக் பண்ணுங்க டாடி. என்னது புக் பண்றதா? அது ஒண்ணு இல்ல, கல்யாணத்தை உடனே பிக்ஸ் பண்ணுங்கன்றத புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. லாங்குவேஜ் ப்ராப்ளம். அசின் ஹீத் வாட் ரொம்ப குத்தா லங்கோசி டங். என்ன இது பிரெஞ்ச்? சாமந்தி. எஸ், அது ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஓகே. மாப்பிள்ளை கையில மோதத்தை கொடுத்து பொண்ணுக்கு போட சொல்லுங்க. நான் ரெடி. நீ வாய முடியாது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. மிஸ்டர் சிவசங்கர், உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப பேச்சு மாறுறீங்க? அங்கிள், உங்க பொண்ணு இந்த ஆளுக்கு கட்டி கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அவர் பொண்ணை கட்டி தரேன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஒரே நேரத்தை என்ன பண்ற? நான் இப்பவே போலீஸ் போன் பண்றேன். ஆமா, இன்னைக்கு ஐஜி யாரு? ஹலோ ஹலோ, ஐஜி எல்லாம் அடிக்கடி மாறிட்டு இருப்பாங்க. போலீஸுக்கு போன் பண்ணா நாங்க பயந்துருவோமா? இத பாருங்க, உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைக்கிறேன்னு ஏமாத்திட்டு இப்ப என்னடானா அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க, அதுவும் இந்த மொக்க பையனுக்கு. என்ன மொக்க சொல்றான் டாடி? என்ன சம்பந்தது மொக்க? இது பாருங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதானா? உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லங்க. உங்க அப்பா ஒண்ணு லேஸ்பட்ட ஆளு இல்ல. உங்களை எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தனித்தனியா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நீங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்கலாம்.
உங்க அப்பா அவரோட பிசினஸ்க்காக எங்களை பயன்படுத்திக்கிட்டாரு, இப்ப எங்களை அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. டாடி, அவங்க சொல்றது எல்லாம் உண்மையா? ஏமா அனாவசியமா டென்ஷன் ஆகுற. கடவுள் ஏன் மனுஷனுக்கு ரெண்டு காதை கொடுத்துருக்கான் தெரியுமா? ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல வெள்ள விட்டு. யோ, கடவுள் உனக்கு ரெண்டு காது மட்டும் கொடுக்கலையா, ரெண்டு நாக்கம் கொடுத்துருக்கான். அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்கும் உன் பொண்ண கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கால இருந்து இந்த மொக்கைய கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறேன். டேடி, என்ன அகைன் மொக்கைங்கறான்? கூல் டவுன். என்ன அது, போற வரவள என் புள்ளைய பார்த்து மொக்க நக்க கொக்கன்றான். இந்த மாதிரியா கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லாட்டி நான் அடுத்த பஸ் பிடிச்சி அமெரிக்கா போயிடுவேன். ஏன் சம்பந்தி டென்ஷன் ஆவறீங்க? இந்த மாதிரி பெரிய மனுஷங்களா? நம்மளத்தான், நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு சில கும்பல் அலையும். அந்த மாதிரி கும்பல சேர்ந்தவங்க தான் இவங்க. டேடி சொல்லுமா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்களா இல்லையா? ஓ மேல நம்ம சத்தியம் பண்றது, உங்க அப்பனை விட்டா ஊர்ல இருக்க எல்லா சாமி மேலயும் சத்தியம் பண்ணுவாரு. பெத்த பொண்ணுன்னு பாச இருந்திருந்தா ஓ வாழ்க்கைய பந்தயமா வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்க மாட்டாரு. அவருக்கு தேவையெல்லாம் பணமும் பொருளும் தான். தேவைப்பட்டா தான் பெத்த பொண்ணு கூட பாக்காம ஷேர் மார்க்கெட்ல ரேட்டை பிக்ஸ் பண்ணி நெட்டிலேயே துட்டை பாக்குறவன் தாண்டி உங்கப்பன். யோ சிவசங்கர், உனக்கு பணம் தான் வேணும்னா இதை விட ஈஸியான வேலை எவ்வளவோ இருக்கியா? நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இவர் உண்மையிலேயே உங்களை சீட் பண்ணிருந்தா அதுல எனக்கும் பங்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவ்வளவுதானே? நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒத்துக்கிட்டா உங்க ஒருத்தர மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேரையும் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ காட், என்ன டேட், இந்த பொண்ணு இப்படி பேசுது? ஐயோ, இருக்கு தலைய சுத்திரபர் இருக்கு. ஐ திங்க் இது யுஎஸ் இல்ல ஜெர்மன் ப்ரீட். நோ டேட், மஸ்ட் பி ஆப்பிரிக்கா. 1:2. சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்க. ஐஸ்வர்யா, என்ன உளறற? ஒரு பொண்ணு எப்படி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முடியும், நீங்க தானே சொன்னீங்க. பொறுத்திருந்து பாருங்க.